ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமையை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய சிலபஸில் ஒரு முக்கியமான டாபிக். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய நோக்கம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை கவர் பண்ணணும். அரசியலமைப்பு பட் இந்த குடியுரிமை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் குடியிருக்கும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை, அதுதான் வந்து குடியுரிமை. ஒரு குடியுரிமை என்பது ஒரு நாட்டில் குடியிருக்கும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை ஆகும். ஸோ இந்த இந்திய மக்கள் வந்து இரு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குடிமக்கள், அதாவது நாட்டின் முழுமையான அங்கத்தினர், அவங்க அரசியல் மற்றும் குடிமை உரிமைகளை வந்து பெறுகிறார்கள். பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் வந்து முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கும். பட் அயல்நாட்டவர் பார்த்திங்கன்னா, பிற நாட்டவர், அவங்கள அயல்நாட்டவர்கள்னு சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து இந்த உரிமை கிடையாது. ஸோ இதுதான் வந்து குடிமக்களுக்கும் அயல்நாட்டவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் ஒரு அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க கடமைப்பட்டவனாகவும் மற்றும் அந்த அரசாங்கத்திலிருந்து பாதுகாப்பை பெற உரிமை உடையவனாகவும் இருப்பானேயானால் அவன் இந்திய குடிமகன் என கருதப்படுகிறான். அதாவது நாட்டின் குடிமகன் முழுமையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகிறான். ஒரு நாட்டின் குடிமகனாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த நாட்டின் அரசியலமைப்பால் வழங்கப்படும் உரிமைகளும் கிடைக்கும். அவ்வுரிமைகள் குடிமகள் அல்லாத பிற நாட்டவர்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்திய குடிமக்களுக்கு பொருந்தும் உரிமைகள், அதாவது இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தும் உரிமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 15. ஸோ எது படிக்கும்போதுமே நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தும் உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 15, ஆர்டிக்கல் 16, ஆர்டிக்கல் 19, ஆர்டிக்கல் 29, 30. ஸோ பாருங்கள், இப்போ ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லும்? ப்ராகிபிஷன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த், அதாவது சாதி, மதம், பால், பிறப்பிடம் இவற்றில் ஏதேனும் காரணமாக வேறுபடுத்தி காட்டுவதற்கு எதிரான உரிமை. அரசு பொதுப்பணிகளில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புரிமை, ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து ஆர்டிகல் 19, பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடுதல், ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் சர்டைன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸெட்ரா, அமைதியாக கூடுதல், சங்கங்கள் அமைத்தல், இந்தியா முழுமையும் சென்று வரல், இந்தியாவில் எப்பகுதியிலும் தங்கி வாழும் உரிமை, தொழில் வணிகம் செய்வதற்கான உரிமை, யாருக்கான? இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தும் உரிமைகள். அடுத்து பாருங்கள், கல்வி உரிமை மற்றும் பண்பாட்டு உரிமை. அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை, பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு போட்டியிடும் உரிமை, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி, மாநில ஆளுநர், மைய அரசின் முதன்மை வழக்கறிஞர், மாநில அரசின் முதன்மை வழக்கறிஞர் ஆகிய பதவிகளுக்கு இந்திய குடிமகனே வர இயலும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இத்தகைய உரிமைகள் மட்டுமின்றி இந்திய குடிமக்களுக்கு சில கடமைகளும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரி செலுத்துதல், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல், நாட்டை காத்தல். ஓகே, இன்னொன்று பாருங்கள், அதாவது வெளிநாட்டவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவராக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை ஏற்றுக்கொண்டு குடிமகனாகிய வெளிநாட்டவரும் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதி உடையவர். ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பிறப்பின் வழி குடிமகன் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆக இயலும். பட் இந்தியாவில் இந்தியாவை ஏற்றுக்கொண்டு குடிமகனாகிய வெளிநாட்டவரும் குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதி உடையவர் ஆவார். ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பிறப்பின் வழி குடிமகன் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆக இயலும். இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அடுத்து பாருங்கள், இப்போ நமக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கும்போது, சிட்டிசன்ஷிப் குடியுரிமை அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். பகுதி 2, அதாவது பார்ட் 2ல நமக்கு வருது. குடியுரிமை அப்படிங்கும்போது ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆர்டிக்கல் 5-11 வரைக்கும், ஆர்டிக்கல் 5 to ஆர்டிக்கல் 11 வரைக்கும் நமக்கு குடியுரிமை பற்றி பேசுது. அப்போ ஆர்டிக்கல் 1-4 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் குடியுரிமை 5-11. ஓகே, இந்த 5-11 வரைக்கும் உள்ள ஆர்டிகல் என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் 5-10 வரையில் உள்ள ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை குறித்து கூறுகிறது. அதாவது குடியுரிமையை வந்து எப்படி வந்து பெறலாம் அப்படிங்கிறத குறித்து கூறுவது 5-10 வரையிலான பிரிவுகள். ஓகே, 11வது பிரிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் குடியுரிமை குறித்த சட்டங்களை இயற்ற பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கும் விதி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆர்டிகல் 11, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அரசியலமைப்பு சட்டம்
குடியுரிமை குறித்த சட்டங்களை இயற்ற பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கும் விதி எது அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கல் 11. ஸோ இப்போ வந்து அதிகாரம் கொடுத்தாச்சு பார்லிமெண்ட்டுக்கு. அப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தை இயற்றியது, இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 பார்லிமெண்ட்ரம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவில் வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது, கூட்டாட்சி நாடு தானே இந்தியா. ஸோ அப்படி இருந்தாலும் கூட ஒற்றை குடியுரிமை மட்டுமே அரசியலமைப்பால் வழங்கப்படுகிறது, மாநிலங்களுக்கென தனி குடியுரிமை வழங்கப்படுவதில்லை. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சிறப்பியல்புகளில் பார்த்துருப்போம், ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டுமே நம்மளுடைய இந்திய நாட்டின் குடியுரிமை. இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க, ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடு. ஓகே, இந்திய அரசியலமைப்பு தொடங்கும் போது குடியுரிமை, அதாவது எவ்வாறெல்லாம் இந்திய குடிமக்கள், யாரெல்லாம் வந்து இந்திய குடிமக்கள் என்பதை வரையறை செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு தொடங்கும் போது குடியுரிமை, அதாவது January 26, 1950 வரை எவரெல்லாம் இந்திய குடிமக்கள் என்பதை வரையறை செய்கிறாங்க, அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Article 5 உறைவிடம் மூலம் குடியுரிமையை பெறுதல். Article 5 என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்தியாவில் பிறந்தவராக இருக்க வேண்டும், அவருடைய பெற்றோர்களில் எவரேனும் ஒருவர் இந்தியாவில் பிறந்தவராக இருக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு தொடங்கும் முன்னர் அவர் இந்தியாவில் 5 ஆண்டுகள் குறையாமல் குடியிருந்திருக்க வேண்டும், அப்படி இருந்தாங்கன்னா அவங்க இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், Article 6 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்து வந்தவர்கள், அதாவது பர்சன்ஸ் ஹூ ஹாவ் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான், பாகிஸ்தானிலேருந்து குடிபெயர்ந்து வந்தவங்களை எப்படி இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்கன்னா கீழ்கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அவங்க வந்து இந்திய குடிமகனாக கருதப்படுவாங்க, அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர்களோ அல்லது அவர்களது பெற்றோர்களோ அவர்களது பெற்றோரின் பெற்றோர்களோ ஒருவரோ இந்தியாவில் பிறந்திருந்தால் அவங்க வந்து இந்திய குடிமகனாக கருதப்படுவாங்க, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் கூட. பட் அது அப்படி இல்லை அப்படின்னா வந்து 19/7/1948 முன்னர் அவ்வாறு குடிபெயர்ந்து வந்தவராக இருப்பின் அவர்கள் குடிபெயர்ந்து வந்த தேதி முதல் இந்தியாவில் வழக்கமாக குடிபெயர்ந்து வந்தவராக கருதப்படுவார். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 19/7/1978 பின்னர் குடிபெயர்ந்து வந்தவர்களாக இருப்பின் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆவதற்குரிய பதிவை அதற்கென இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட அலுவலரிடம் செய்து கொண்டிருக்க வேண்டும். மேலும் இப்பதிவை செய்வதற்கு முன்பு குறைந்தபட்சம் 6 மாதம் வந்து அவர்கள் வந்து இந்தியாவில் குடியிருந்திருக்கணும். ஸோ அப்படி இருந்தாங்கன்னா அவங்க இந்திய குடிமகனாக கருதப்படுவார். ஸோ Article 6 பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்து வந்தவர்கள். அடுத்து பாருங்கள், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து சென்றவர்கள் Article 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து சென்றவர்கள் Article 7 இதன்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/3/1947 பின்னர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க இந்திய குடிமகனாக அவங்கள கருத மாட்டாங்க. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அவங்க வந்து இந்தியாவுக்கு அவ்வாறு குடிபெயர்ந்து சென்றவர்கள் திரும்ப வந்து மறுகுடியமைவுக்கு வந்து திரும்ப இந்தியாவுக்கு வர்றாங்க. எப்படின்னா அதாவது ஒரு அனுமதி சீட்டின் கீழ் அந்த நாட்டில் முடிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி சீட்டு அதை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து 19/7/1948 பிறகு பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்து வந்தவர்களாகவும் இந்திய குடிமக்களாகவும் கருதப்படுவார்கள். ஸோ அந்த அனுமதி சீட்டு இருந்ததுன்னா அவங்க இந்திய குடிமகனாக கருதப்படுவார்கள். பட் அப்படி கருதப்படும் போது அவர்கள் மேற்படி பிரிவு 6 இருக்கு இல்லையா, Article 6 கீழ் குடிமக்கள் ஆவதற்குரிய பதிவினை செய்து கொண்டிருக்க வேண்டும். Article 6 பார்த்தோம் இல்லையா, இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட அலுவலரிடம் செய்து கொண்டிருக்க வேண்டும், மேலும் இப்பதிவை செய்வதற்கு முன் குறைந்தபட்ச காலமான 6 மாதம் அவர்கள் இந்தியாவில் குடியிருந்து வந்தவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இதை வந்து அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 8 பதிவு செய்து கொள்ளல் மூலம் குடியுரிமையை பெறுதல். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிறந்திருப்பாங்க பட் வெளிநாட்டில் வாழ்பவர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்திய குடியுரிமையை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்கிறது தான் Article 8. அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இதன்படி ஒருவர் தாமோ அல்லது தம் பெற்றோரில் ஒருவரோ அல்லது தம் பெற்றோரின் பெற்றோரில் ஒருவரோ இந்தியாவில் பிறந்திருந்து அவர் இந்திய எல்லைக்கு அப்பால் உள்ள வெளிநாடு எதிலும் வழக்கமாக குடியிருந்து வருபவராக இருந்தால் இந்திய குடிமகனாகவே கருதப்படுவார். ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் குடியிருந்த நாட்டில் உள்ள இந்திய தூதுவர் அல்லது வணிக முகவரிடம் உரிய நடைமுறைகளின்படி விண்ணப்பம் செய்து தம்மை ஒரு இந்திய குடிமகனாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் பதிவு செய்து கொள்ளல் மூலம் குடியுரிமை பெறுதல். அடுத்து பாருங்கள், Article 9 இந்திய குடியுரிமையை இழத்தல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு இந்திய குடிமகன் வாலண்டியராக போயிட்டு வெளிநாட்டில் வந்து குடியுரிமையை பெற்றது, அவ்வாறு பெற்றாங்கன்னா அவங்க இந்திய குடியுரிமையை இழந்தவர் ஆகிறார்கள். இந்திய குடியுரிமையை இழத்தல். அடுத்து பாருங்கள், Article 10 குடியுரிமையை பெறுதல்.
அதாவது 5 முதல் 8 வரையிலான பிரிவுகளின் கீழ் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இந்திய குடிமக்களாகவே இருப்பர் என பிரிவு 10 கூறுகிறது. ஆனால் அதே சமயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களது குடியுரிமை பாராளுமன்ற சட்டம் ஒன்றை இயற்றுவதன் வாயிலாக இழக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 10 வந்து சொல்கிறாங்க. 5 முதல் 8 வரையிலான பிரிவுகளின் கீழ் இந்திய குடிமக்களாகும் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இந்திய குடிமக்களாகவே இருப்பர் என பிரிவு 10 ஆர்டிகிள் 10 வந்து சொல்லுது. ஆனாலும் அவர்களது குடியுரிமை பாராளுமன்ற சட்டம் ஒன்றை இயற்றுவதன் மூலமாக இழக்க செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆர்டிகிள் 11 பாராளுமன்றம் சட்டம் இயற்றுதல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க ஆர்டிகிள் 11, குடியுரிமையை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றத்திற்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் விதி 11, அதாவது ஆர்டிகிள் 11, பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த சிட்டிசன்ஷிப் பை லா. பாராளுமன்றம் சட்டம் ஒன்றை இயற்றி குடியுரிமையை ஒழுங்குபடுத்தலாம் என பிரிவு 11 அதிகாரம் அளிக்கிறது. ஸோ இதன்படி தான் 1955 ஆண்டில் இந்திய குடியுரிமை சட்டத்தை பாராளுமன்றம் இயற்றியது. இச்சட்டம் அரசியலமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் குடியுரிமையை வந்து எப்படி அடையலாம் மற்றும் இழத்தல் பற்றி கூறுகிறது. குடியுரிமையை அடைதல் மற்றும் இழத்தல் பற்றி கூறுகிறது. ஸோ இதுவரை இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து எத்தனை முறை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1957, 60, 85, 86, 1992, 2003, 2005, 2015 இந்த ஆண்டுகளெல்லாம் இந்த குடியுரிமை சட்டம் திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டுகள். அடுத்து பாருங்க, இந்த தொடக்கத்தில் குடியுரிமை சட்டம் 1955 காமன்வெல்த் குடியுரிமையையும் தன்னுள் கொண்டிருந்தது. ஆனால் குடியுரிமை திருத்த சட்டம் இந்த 2003 இருக்கு இல்லையா, அது மூலியமா இது நீக்கப்பட்டது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டைம் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு தொடங்கிய பின்னர், அதாவது என்ன சொன்னனா, இந்த பாராளுமன்றம் வந்து இந்திய அரசியலமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் குடியுரிமையை அடைதல் மற்றும் இழத்தல் பற்றி கூறுகிறதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்திய அரசியலமைப்பு தொடங்கிய பின்னர் குடியுரிமையை வந்து 5 வகையில் குடியுரிமையை பெறலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை பர்த், பிறப்பின் மூலம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மரபு வழி தோன்றலினால், பை டிசன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பதிவு செய்து கொள்ளல் மூலம், பை ரிஜிஸ்ட்ரேஷன். வெளிநாட்டவர் தன்னை குடிமகனாக கோரல், பை நேச்சுரலைசேஷன். புதிய பகுதிகளை இணைத்துக் கொள்வதன் மூலம், இன்கார்பரேஷன்ஸ் ஆஃப் டெரிட்டரி. ஸோ இந்த 5 வகைகள் மூலமாக குடியுரிமையை பெறலாம். குடியுரிமையை இழத்தல் பார்த்தீங்கன்னா, ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன், இது 3 காரணமாக குடியுரிமையை இழக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு தொடங்கிய பின்னர் குடியுரிமை 5 வகையில் குடியுரிமையை அடையலாம். பர்த்து, பிறப்பால் குடியுரிமையை பெறல். ஸோ அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மரபு வழி தோன்றலினால் குடியுரிமையை பெறல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் இந்தியாவிற்கு அப்பால் 26/1950 தேதியிலோ அதற்கு பின்னரோ பிறந்து அவரின் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் வந்து மரபு வழி தோன்றலின் காரணமாக இந்திய குடிமகனாக கருதப்படுவார். பட் 1992 இந்திய இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் திருத்துறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, தந்தை மட்டும்தான் இந்திய குடிமகனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைக்குன்னு இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து தாய் தந்தை யாராகவே இருந்தாலும் அவங்க வந்து குடிமகனாக கருதப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், பை ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவு செய்து கொள்ளல் மூலியமாக. பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் தங்கியிருக்கணும், அது மூலியமாக குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டவர் தன்னை குடிமகனாக கோரல், அது மாதிரி வந்து நேச்சுரலைசேஷன், அது மூலிமா அவங்களும் வந்து அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்து அவங்களும் வந்து குடிமகன் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புதிய பகுதிகளை இணைத்துக் கொள்வதன் மூலம், அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு ஆட்சி பகுதி வந்து இந்தியாவினுடைய அங்கமாக இணைக்கப்பட்டால் அதன் விளைவாக யார் யாரெல்லாம் இந்திய குடிமக்கள்கள் ஆவார் என்பதை இந்திய அரசு வந்து ஒரு ஆணையின் மூலம் அறிவிக்கும். ஸோ அது மூலியமாக இந்திய குடிமகன் ஆகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, குடியுரிமையை இழத்தல், ரெனன்சியேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து இந்திய நாட்டிலையும் வந்து குடிமகனாக இருக்காங்க, அவருடைய வயது, உரிமை, தகுதி அதை பெற்று வந்து இந்தியாவிலையும் குடிமகனாக இருக்காங்க. பட் அதே சமயத்தில் இன்னொரு நாட்டிலையும் வந்து குடிமகனாக இருக்கும்போது அவங்க தாமாகவே முன் வந்து உரிய அதிகாரியிடம் வந்து விண்ணப்பிப்பாங்க. அப்படி விண்ணப்பிக்கும்போது அவர் இந்திய குடியுரிமை வந்து முடிவுக்கு வரும். ரெண்டு இதில் வந்து குடிமகனாக இருக்கும்போது அவங்களாம் வந்து அதை சொல்லி அதிகாரியிடம் விண்ணப்பிக்கும்போது அவரது இந்திய குடியுரிமை வந்து முடிவுக்கு வரும். அதுதான் வந்து துரத்தல், அவங்களாம் வந்து வாலண்டியராக வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெர்மினேஷன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்படின்னா வந்து வாலண்டியராக போயிட்டு இன்னொரு நாட்டில் வந்து குடியுரிமையை வாங்கிக்கிறது. அப்படி வாங்கும்போது இந்திய குடிமகன் அப்படிங்கிற உரிமையை வந்து இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிற நாட்டில் குடியுரிமை பெறல், பிற நாட்டில் போயிட்டு இன்னொரு நாட்டில் வந்து குடியுரிமை வாங்குறது. இது எந்தெந்த காரணத்தினால இது வந்து டிப்ரிவேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடியுரிமையை வந்து பதிவு செய்கிறாங்க இல்லையா, அதில் ஏதாவது மோசடி அப்படின்னு காரணங்களால் அவங்களுடைய குடியுரிமையை வந்து பறிக்கலாம்.
அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொல் செயல் இவற்றின் மூலம் இந்திய அரசியலமைப்பிற்கு கட்டுப்படாமல் இருந்தாலும் அதை சுட்டி காமிச்சு வந்து அந்த குடியுரிமையை வந்து அவங்கள்டேந்து பறிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போரின் போது இந்தியாவின் எதிரி நாட்டோடு சட்டவிரோதமாக வியாபாரம் செய்தாலோ தகவல் தொடர்பு கொண்டாலோ அதுக்கும் அது மூலியமாகவும் குடியுரிமையை பறிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடிமகன் வந்து அதாவது இந்திய குடிமகன் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு இந்தியாவிற்கு அப்பால் இருந்தாங்கன்னா அவர் உரிமை கட்டாயமாக பறிக்கப்படலாம். ஸோ இந்த 3 முறை மூலியமாக இந்திய குடிமக்கள் வந்து குடியுரிமையை இழக்கலாம். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். 5 முறையில் வந்து குடியுரிமையை வாங்கலாம், அது என்னன்னு தெரிஞ்சால் போதும். 3 முறைகள் மூலியமாக குடியுரிமையை இழக்கலாம். ஸோ அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.